ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்னன்னா, நம்மளுக்கு தெரியும் கீழே உள்ள இதில் பாட்டில் அஞ்சே கிளே பண்ணியிருந்துச்சு, மேலே உள்ள பாட்டில் நாலே கிளே பண்ணியிருந்துச்சு. இப்போ மேலே உள்ள பாட்டில் அஞ்சே இன்னைக்கு தான் லே பண்ணியிருக்கு, டூ டேஸ் கேப் போட்டு இன்னைக்கு தான் லே பண்ணியிருக்கு. இப்போ கீழே உள்ள பாட்டில் என்ன ஒன்று நடந்திருக்குன்னா, எக் லே பண்ணது பொறிஞ்சிருச்சு. அதாவது ஒரு குஞ்சு இருக்கு, ஒரு குட்டி வந்து இதில் இருக்குது, லவ் பேர்ட்ஸ் பட்ஜோட குட்டி ஒன்று இருக்குது. ஆனால் இதில் என்னென்னா, 17 டேஸ் தான் ஆகுது, அதுக்குள்ளே எக் லே பண்ணது பொறிஞ்சு குஞ்சு வெளியே வந்துருச்சு. அதை நம்ம பார்ப்போம். இந்த ஃபீமேல் பட்ஜஸ் வெளியே ஆக மாட்டேங்குது, ஃபுல்லே உள்ளே இருக்குது, அதனால் நமக்கு தெரியலை. அடைய காத்துக்கிட்டு இருக்கு, மே பேலன்ஸ் 4 ஏக்கர் இருக்கனால அது அடை காத்துக்கிட்டு இருக்கு. அந்த குட்டிக்கும் ஃபுட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ நமக்கு தெரியலை, முடிஞ்சளவு நான் உனக்கு வீடியோவில் காட்டுறேன், பார்ப்போம். நான் கூட யூடியூப்பில் பார்த்து 19 டேஸ்லேருந்து 21 டேஸில் தான் ஹேட்ச் ஆகும்னு நினச்சேன், ஆனால் எப்பயும் நமக்கு ஹேட்ச் ஆயிடுச்சு. இது எப்படி தெரியும் பாருங்கள், மூமெண்ட் இருக்குது, நல்லா இருக்குது, நல்லா ஆக்டிவாக இருந்துச்சு. இன்னும் 4 ஏக்கர் இருக்குது. அப்படியும் ஹீட்டான கிளைமேட்டும் இல்லை, மழை காலம் தான். இப்போ கூட வீடியோ எடுத்துகிட்ட கூட மழை தான் பெஞ்சிக்கிட்டு இருக்கு. அவ்வளோ இருந்தும் நமக்கு ரிசல்ட் நல்லா இருக்கு. அது ரெட் ஐ, இப்போ தான் நான் நல்லா செக் பண்ணேன், ரெட் ஐ உங்கள் வீடியோவில் கூட தெரியும், ரெட் ஐ அல்பினோ. இது வந்து ஒயில்டு கிரீன் தான், இதுதான் இதோட பேரண்ட்ஸு. இதுக்குள்ளே சிக்ஸ் எப்படி வரும்னு தெரியலை, ஏன்னா நமக்கு ஃபஸ்ட்டேவே நமக்கு சிக்ஸ் தெரியாது, ஒரு கலர்ஸ் தெரியாதுங்கிறதுனால இதுக்குள்ளே சிக்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியலை. நல்ல கிளியராக இருக்குது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நல்லா பியூட்டிஃபுல்லாக பார்க்கவே அழகாக இருக்குது. இன்னும் 4 ஏக்கர் இருக்குது. பேரண்ட்ஸு மேலே இன்னும் 5 ஏக்கர் இருக்குது, அது எப்போ ரிசல்ட் ஆகுன்னு தெரியலை. அது ரெட் ஐ உங்களுக்கு தெரியும் நல்லா. இது வந்து நார்மலாக பிளாக்கு. பானை ரொம்ப டேட்டியாக இருக்குன்னு நினைக்காதீங்க, பானையை உள்ளே எக் இருக்கிறப்ப எந்த மூமெண்ட்டும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் பானையை க்ளீன் பண்ணாமல் இருக்கேன். பேலன்ஸு கேஜை பொறுத்தளவு ரெகுலராக நான் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதாவது தண்ணி மாத்திரப்பையும் அதுக்குள்ளே தீனி மாத்திரப்பையும் ரெகுலராக க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கேன். மேலேயும் குருவி இருக்கனால அது போகிற எச்சமும் கீழே வரனால ரொம்ப அசிங்கமாக இருக்குது. பார்க்குறதுக்கு நல்லா லுக்காக இருக்குது. இப்போ என்ன ஃபுட்டு கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிருந்தேன். கேட்ட விதத்தில் மழை காலமாக இருக்கனால எதுவும் கொடுக்க வேணாம், ஆல்டர்னேட்டிவாக எதுவும் கொடுக்க வேணாம், இருக்கிற ஃபுட்டே ஓகே, தினையே வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் எதுவும் ஃபுட்டு கொடுக்கல, அதே இருக்குன்னு சொல்லி விட்டுட்டேன். கட்டில் ஃபிஷ் ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் செங்கல் போட்டிருக்கேன், டெய்லியும் செங்கலை ஊற வச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். தண்ணி ரெகுலராக க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கேன், தேனை வச்சுக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு மூமெண்ட் தெரியும் வீடியோலேயே. இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். உங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. வாட்ஸ்அப் பார்த்தீங்கன்னா வீடியோ தேவைப்படுது அப்படிங்கிறப்ப நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.